ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தி மெக்கானிக் சேனல்ல நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, டிவியை வந்து சவுண்டு வரலனா அது என்ன இஷ்யூ, என்ன ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப டிவி ஆன் பண்றேன். இப்ப பாருங்க, புள்ளி புள்ளியா வருது. நான் வந்து சவுண்ட் இன்க்ரீஸ் பண்றேன். சவுண்டு பாருங்க, 76, 77 அந்த மாதிரி போகுது பாருங்க. தெரியுதுங்களா, சுத்தமா சவுண்ட் வரல. இந்த கைட்டி என்னன்னு பார்க்கலாம். வாங்க இப்ப பாருங்க, பேக் சைடில் ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூ வந்து இந்த மாடல் டிவியில் எல்லா இடத்துலையுமே ஏரோ மார்க் போட்டிருக்கும். இந்த பாருங்க ஏரோ மார்க்கு, தெரியுதுங்களா ஏரோ மார்க்கு. இந்த ஏரோ மார்க் இருக்கிற இடத்துல ஸ்க்ரூ மட்டும் தான் கட்டணும். மற்ற எதனா ஒரு ஹோட்டலில் விட்டு பொச்சிடாதீங்க. டிவி பேக் சைடில் எல்லா இடமும் சுற்றி பாருங்கள், ஏரோ மார்க் இருக்கிற இடத்துல மட்டும் இருக்கு ஸ்க்ரூ கட்டிங்க. இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி டிவி சுற்றி ஸ்க்ரூ இருக்கும். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளக்லாம் ரிமூவ் பண்ணுறேங்க. கரண்ட் ஆன்லேயே பண்ணாதீங்க. ஓகே, டிவிக்கு அடியிலே ஸ்க்ரூ இருக்கும். டிவி பின்னாடியே வரும். இங்கே பாருங்கள், எல்லா ஸ்க்ரூவை கட்டியாச்சு. தனியாக வச்சிடலாம். இப்போ ஸ்பீக்கர் வந்து இங்க இருக்கு பாருங்க. இது ஒரு ஸ்பீக்கர், இது ஒரு ஸ்பீக்கர், ரெண்டு ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் எப்படி செக் பண்றதுன்னு பாக்குறேன். ஸ்பீக்கர் ப்ராப்ளமா இருந்தா நம்ம மாத்திக்கலாம். சப்போஸ் ஸ்பீக்கர் நல்லா இருந்தது, போர்டு ப்ராப்ளம்னா நீங்க வந்து டிவி மெக்கானிக் வச்சுதான் பண்ணணும். போர்டை பத்தி எனக்கு தெரியாது, டிவியை பத்தி எனக்கு தெரியாது. இது ஒரு பேசிக் ப்ராப்ளம். இது எப்படின்னு செக் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இதை செக் பண்றதுக்கு மல்டிமீட்டர் கண்டிப்பா தேவை. மல்டிமீட்டர் ஆஃப்ல இருக்கா? கண்டினியூட்டியில் வச்சுக்கணும். இது கண்டினியூட்டியில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி பீப் சவுண்டு வரும். இது வருது பாருங்க, பீப் சவுண்டு. இப்போ இதை தூக்கி ஸ்பீக்கரில் வைக்க போகிறேன். வாங்க அப்படியே வாங்க. சவுண்டு வருதுங்களா? இப்போ வைக்கிறேன் பாருங்க, எந்த ஃப்ளெக்சுவேட்டும் இல்லை பாருங்க. அப்போ இந்த ஸ்பீக்கர் போயிடுச்சு. இப்போ வருதுங்களா? இப்போ வரல. அந்த ஸ்பீக்கரும் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே வைக்கிறேன், இதுலேயே வரல பாருங்க. இது மீட்டர்லேயே காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, ஸ்பீக்கர் இப்படி தான் செக் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, எந்த ஃப்ளக்சுவேட்டுமே வரல. அப்போது ஸ்பீக்கர் தான் போயிடுச்சு. ஸ்பீக்கர் போயிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸ்பீக்கர் வந்து லோக்கல் எங்கன்னா எலக்ட்ரானிக் ஷாப்பில் கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ரிச் ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், 100% கிடைக்கும். எந்த கடலெலாம் கேட்காதீங்க, ஃபோன் நம்பர்லாம் எனக்கு தெரியாது. அங்கே போங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அங்கே போய் கேளுங்க. மற்றபடி டிவி ரிப்பேரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இந்த ஸ்பீக்கர் மாற்றுறது மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரிச் ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் விலை வந்து 70 ரூபா ஒரு ஸ்பீக்கர், ரெண்டு ஸ்பீக்கர் 140 ரூபா, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒயரை வந்து ரிமூவ் பண்ணிங்க. இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் பார்த்து கொடுக்கணும். இது ரொம்ப டீப்பாக பார்த்தா தெரியும், இது ப்ளஸ்ஸு இது மைனஸ், எல்லா ஸ்பீக்கருமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 4 ஸ்க்ரூவை கட்டிக்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து போன ஸ்பீக்கரு. இப்போ இது ஒர்க்கிங் ஸ்பீக்கர். மீட்டரில் பாருங்க, ஆகுதுங்களா? இது வந்து ஒர்க்கிங்கு. இப்போ இந்த ஸ்பீக்கரை தூக்கி அதில் அட்டாச் பண்ணிடலாம். அடுத்து கீழே ஸ்க்ரூ. இப்போ அடுத்த ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் ப்ராப்ளமாக இருந்தால் மாற்றுங்க. அப்படி ஸ்பீக்கரில் நல்லா இருக்குது, போர்டு ஏதோ ப்ராப்ளம்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் டிவி மெக்கானிக் வச்சு தான் பண்ணணும் நீங்கள்.
எனக்கு பண்ண தெரியாது, டிவியை பற்றி எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. ஏசி ஃப்ரிட்ஜு தான் எங்கள் ப்ரொஃபஷனல். இப்போ மைனஸ், இது ப்ளஸ். மைனஸ் வந்து சின்னதாக இருக்குது, ப்ளஸ் வந்து பெருசாக இருக்குது. இதுக்கும் ஒயரை பிடுங்கும் போது ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. இப்போ இந்த ஸ்பீக்கர் மாறியாச்சு. இப்போ டிவி அசம்பிள் பண்ணிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். கேட்னஸ் ஸ்க்ரூலாம் ஒன்று விடாமல் போட்டுக்குங்க. இப்போ டிவி ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணிட்டேன். இப்போ சவுண்டு வந்துச்சு. கேபிள் டி கனெக்ஷன் கொடுத்தாதான் இது ஓடும். என் வீட்டில் வந்து அந்த கனெக்ஷன் இல்லை, ஒய்ஃபை தான் இருக்குது. அவ்வளோதான், இது சரியாயிடுச்சு. இப்போது நம்ம கேபிள் டி ஒயர் சொல்லுவீங்களா, உங்களுக்கு வந்து சவுண்டு பிக்சர் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை கைஸ்.